இப்போ வந்து இதுல வந்து அந்த எல்லோ இதை மட்டும் நான் தனியா எடுத்திருக்கேன். இதை எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். யூஸ்வலா எப்பவும் போல நீங்க பட்டி இது எல்லாமே நீங்க எப்படின்னு பாத்துக்கோங்க. ஏன்னா இதுல எல்லாம் நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. இருந்தாலும் இதை வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மறுபடியும் எவ்வளவோ புது சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகட்டும் அப்படிங்கறக்காக தான் இதை நான் மறுபடியும் போடுறேன். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டான கிளாத்தா இருக்கு, அதனால கொஞ்சம் நம்ம கவனமா தான் நம்ம தைக்கணும். சிரமம் பார்க்காம எங்கெங்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவா தையல் போட்டு அதை ஒரு சுருக்கம் இல்லாம நம்மளால தைக்க முடியுமோ அங்க அது மாதிரி நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம தையல் போட்டு அதை கரெக்டான அந்த இதுல சுருக்கு இல்லாம நம்ம வந்து அதை வந்து நம்ம பினிஷ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டுல சிங்க் ஆகல அப்படின்னாவே உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், ஒரு மாதிரி லூஸ் வர மாதிரி அது பிறண்டுட்டு இருக்கிற மாதிரி இப்படி எல்லாம் தெரியும். அதனால கைக்கு நல்லா நீவி விட்டு நல்லா பிரஸ் பண்ணி விட்டு நீங்க தையல் போடுங்க. அடுத்து வந்து நெக் பீஸ். நம்ம ஆல்ரெடி எல்லாமே கிராஸா வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து கிராஸா தான் நம்ம வந்து ஜாயின் போடுவோம். இது நீங்க வெட்டும் போதே கிராஸ் பண்ணி வெட்டணும் அப்படிங்கிறது இல்ல, நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸஸா இருக்கிறது எல்லாத்தையுமே கூட நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன் கிராஸா கட் பண்றோம் அப்படின்னா, கிராஸா ஜாயின் போடுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நெக் பீஸ் வைக்கும் போது ஸ்ட்ரெயிட் ஜாயின் போட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஜாயிண்டும் ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு மடிக்கும் போது வரும். அப்ப அந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப மொத்தமா தெரியும், அது வந்து உங்களுக்கு பினிஷிங்கா இருக்காது. இப்ப கிராஸா ஜாயின் போட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாயிண்டும் ஒவ்வொரு பக்கம் போகும்போது உங்களுக்கு வந்து அது அந்த இடத்துல ஜாயின் போட்ட மாதிரியே தெரியாது. அதனாலதான் நம்ம வந்து கிராஸ் ஜாயின் வந்து போடுறோம், ஃபுல் கிராஸ் வச்சு நம்ம ஜாயின் போட்டுக்கிறோம். இப்ப வந்து பட்டிக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படிங்கறதுக்காக உள்பக்கம் வந்து வேற ஒரு லைனிங் கிளாத்தோ அல்லது வேற எந்த ஒரு கிளாத்தோ மேல் பக்கமா உங்களுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலரா தெரியும். அதனால ஓரளவுக்கு மேட்சிங்கா வந்து நீங்க வந்து உள்ள கிளாத் ஒரு ரெண்டு கிளாத் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல மெயின் கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம என்ன கட் பண்ணிருக்கோமோ அந்த கிளாத்தை வச்சு நீங்க தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி வந்து கொஞ்சம் திக்னஸா கிடைக்கும். அந்த நாச்சு வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த நாச்சுல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த நாச்சு சென்டர்ல தான் நம்ம கொண்டு வந்து நம்ம முடிக்கணும். அந்த நாச்சுடைய வி பகுதியில் இருக்க அந்த சென்டர் பகுதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி அந்த பகுதியில கொண்டு வந்து நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பட்டியும் ஒரே மாதிரி வரும். ஒன்னு அதிகமா ஒன்னு கம்மியா அந்த மாதிரி இல்லாம ஈவனா வரணும் அப்படிங்கறக்காக தான் இந்த நாச்சஸ் எல்லாம் நம்ம மெயினா போடுறோம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த அளவுகளும் ஒரே மாதிரி வரணும் அப்படின்னா நீங்க அந்த நாச்சஸ் வந்து கரெக்டா மிஸ் பண்ணாம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் எங்க முடிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க தையல் போடுங்க. டிரான்ஸ்பரண்டான கிளாத் அப்படிங்கும் போதுதான் தைக்கிறது கொஞ்சம் வளவளன்னு போகிறதுனால கொஞ்சம் கவனமா தைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து நல்ல நேரத்துல பிரஸ் பண்ணி விட்டுருங்க. நார்மலான கிளாத்தா இருந்தா அப்படியே கூட வச்சு நீங்க மேல தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசான கிளாத் அப்படிங்கும் போது எக்ஸஸா ரெண்டு மூணு தையல் நம்ம போட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு பினிஷிங் வந்து நீட்டா கிடைக்கும். உள்ள இருக்க கிளாத்தை வந்து அரை இன்ச்சு வெட்டுறதுனால வெட்டிக்கலாம், அரை இன்ச்சு விட்டுட்டு வெட்டுறதுனால வெட்டிக்கலாம். இல்ல கொஞ்சம் திக்னஸா இருக்கணும் அப்படின்னா உள்ள அந்த உயரமான கிளாத் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுக்கலாம். கரெக்டா அந்த இதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க கிளாத், இல்லாட்டினா அது சுருக்கு சுருக்கா வந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா எப்படி தைச்சாலும் இந்த கிளாத் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தைக்கிறதுக்கு டென்ஷனா தான் இருக்கும். ஆனாலும் அதை இல்ல அப்படி ஒரு டென்ஷன் இல்லாம நீங்க வந்து அதை கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா அதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு நீங்க தைச்சிங்க அப்படின்னா மார்க்கரு நீடிலு டேப்பு இது எல்லாத்தையுமே நீங்க வச்சுட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தைக்கும் போது என்னென்ன இது வேணுமோ அந்த இதை யூஸ் பண்ணி நீங்க தைக்கும் போது உங்களுக்கு இந்த எப்பேற்பட்ட துணியா இருந்தாலும் தைக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இப்போ நம்ம அதுல வந்து ஒரு காலிஞ்சு விட்டு தையல் போட்டாச்சு. இப்ப அதுக்கப்புறம் அதை சுத்தி நம்ம எக்ஸஸா இருக்க தையலை போட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். சுருக்கம் இல்லாம கரெக்டா வைக்கணும், அதுதான் மெயினான விஷயம். இந்த இதுல திருப்பி பார்க்கும் போது கை வச்சு நீவும் போது எந்த இடத்துலயுமே வந்து துணி வந்து ஒரு இடத்துல ஒன்னா சேரக்கூடாது, அப்படியே ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க தைக்கும் போதே அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க தைச்சுக்கோங்க. குண்டூசி போடணும் அப்படின்னாலும் நீங்க போட்டுக்கோங்க. ஏன்னா குண்டூசி போடும்போது கவனமா போடுங்க, கையில குத்துற மாதிரி போட்டீங்க அப்படின்னாலும் அது இது கஷ்டம் தான். அதனால கரெக்டான இதுல போட்டு நீவி விடும் போதெல்லாம் குண்டூசியை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. துணி வந்து எங்கேயுமே வந்து நமக்கு ரொம்ப ஸ்டோர் ஆகி இருக்கிற மாதிரி இல்லாம கரெக்டா இருக்க மாதிரி நீங்க அந்த துணியை வந்து சுருக்கம் இல்லாம நீங்க தைச்சுக்கலாம். அப்பப்ப நீங்க ஸ்டிச் பண்றத எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கும் போது இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு மிஷின் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க உட்காந்து எல்லாத்தையுமே நீங்க கட் பண்ணி ஃப்ரீயா மெதுவா ரிலாக்ஸா கட் பண்ணிக்கலாம். அவசரமா கட் பண்ண தேவையில்லை. ஏன்னா சிசர் எங்கேயாவது பட்டுருச்சுனாலும் மெலிசான கிளாத் எல்லாம் தைக்கும் போது கொஞ்சம் கவனமா வேணும். அதனால ஸ்லீவு ஃப்ரண்ட் பேக் எல்லாமே நீங்க எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா எல்லாத்தையுமே நீங்க வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தரா நீங்க ஒரு ஸ்டிச் பண்றது கூட ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பட்டியும் நமக்கு கரெக்டா ஒரே மாதிரி இருக்கணும். அதுல சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அடிச்சு திருப்பறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது.
இல்லைன்னா நார்மலாக வர்றதை வந்து நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். இப்போ அந்த மாதிரி பார்டர் இருக்கும்போது நீங்கள் லைனிங் கிளாத்தை மட்டும் ஃபஸ்ட்டு மடித்து தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட வச்சு நம்ம அதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் மாறிடக்கூடாது, ரைட் லெஃப்ட் மாறிடக்கூடாது. அதே மாதிரி அந்த நாச்சஸ் வந்து கரெக்டாக அந்த மடிப்பு வந்து கரெக்டாக போடல அப்படின்னா கையுடைய நீளம் வந்து உங்களுக்கு வித்தியாசம் ஆயிரும். அதனால அந்த நாச்சஸில் கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்லீவில் வச்சு தையல் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போடும்போது லாங் ஸ்டிச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சிங்கான த்ரெட் போட்டு நீங்க அந்த லாங் ஸ்டிச்சை வந்து பிரிச்சு விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணும்போது நீங்க லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சென்டர் பார்த்துக்கோங்க, துணி வந்து ரெண்டு பக்கமும் ஈவனா வேணும். பத்தும் பத்தாம் போயிடுச்சுனா ஒரு பக்கம் ஜாயின் போடுற மாதிரி ஆயிரும். எஜ்ஜில் போடணும்னாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த தையல் போடும்போது உங்களுக்கு அதை பிரிச்சு விடுறதுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு நான் தையல் போடுறேன். இது வந்து லாங் ஸ்டிச், இதை நம்ம வந்து பிரிச்சு விட்டுருவோம். ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா மேட்சிங்கான த்ரெட் போடணும் அப்படிங்கறக்காக. மற்றபடி உங்களுக்கு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த த்ரெட் மாத்திரை போய் இதெல்லாம் இல்லை அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு லாங் ஸ்டிச் வந்து நீங்கள் எதுக்கும் யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கிளாத்தை வந்து எடுத்துட்டு நீங்கள் பின் போடுறதுனா போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஸ்டிச் வச்சு அவுட்டில் வந்து நீங்கள் தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்படியே தைங்க, இல்லாட்டினா அந்த சென்டரில் வந்து ஒரு பின் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு துணி வந்து நகராமல் இருக்கும். துணி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத விட அது வந்து உங்களுக்கு அந்த அதனுடைய லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வருதா, அந்த வீவிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தைச்சாலும் ஒரு சிலது வந்து கிராஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா அது நீங்கள் சாரியில் பார்த்து கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஸாக தான் அந்த துணி இருந்திருக்கும். நீங்கள் கட் பண்ணும்போதே ரொம்ப கிராஸாக வரும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் தைக்கும் போது ரொம்ப கவனமாக தைக்கணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஸ்ட்ரைட் பண்ணி வச்சிங்கனாலும் அந்த வீவிங்கே கிராஸாக இருக்கிறனால உங்களுக்கு அது கிராஸாகவே தான் போயிட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா சுருக்கு மட்டும் இல்லாமல் தான் நம்ம பார்த்துக்கணும். அதனால் அந்த இடத்துல இப்போ ப்ளவுஸ் போடும்போது லைனிங் தனியாகவும் அந்த மேல் கிளாத் தனியாகவும் நமக்கு தெரியக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ இது வந்து நம்ம கரெக்டாக பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா தையல் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து அதை கரெக்டாக கொண்டு வரணும். நாச்சஸ் எல்லாமே நீங்கள் அதில் ரிமைண்ட் பண்ணி நீங்கள் மறக்காமல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்து தைக்கும் போது கொஞ்சம் சலுப்பு இல்லாமல் அந்தந்த இடத்த கரெக்டாக மேட்ச் பண்ணி தைக்க முடியும். ஏன்னா ஒரு தடவை அதை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் அடித்து அதே மாதிரி நாச் போடணும் அப்படின்னா அது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதை என்னென்ன பண்ணணுமோ அப்பப்போ பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸை வந்து ரொம்ப ஷார்ட் ரொம்ப சீக்கிரமாகவே தைச்சிடலாம். 40 நிமிஷத்தில் தைக்கிறீங்க அப்படின்னா இனியும் கொஞ்சம் டைமை குறைச்சி அதை வந்து நீங்கள் அதாவது நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நம்ம டைமிங் வச்சு பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைம் வந்து குறையிறது வந்து நல்லாவே தெரியும், ஸ்பீடு வரும். அதனால் அதுக்கான என்னென்னலாம் பண்ணணுமோ அதை அப்பப்போ பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த நீடில் மார்க் போடுறது இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா மறுபடியும் நீங்கள் டேப் எடுத்து அதை மெஷர் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அதில் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் அது சிரமம் பார்க்காம அப்பப்போ அதில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரிய ஊசி வச்சு கை சுற்றளவு வச்சு நம்ம போடுறது தான் வந்து நம்ம நீடில் மார்க்குன்னு சொல்கிறோம். எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ப்ளவுஸு சுடிதாரு எது தைச்சாலுமே நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். இப்போ மேல் பக்கம் மட்டும் நான் த்ரெட்டு மாற்றிக்கிட்டேன், வயலட் கலர் த்ரெட் போட்டு நான் அதை தையல் போடுறேன். அதுக்கப்புறமா அந்த லாங் ஸ்டிச்சை பிரித்து விட்டுறலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் படிமானமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு தையல் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா அந்த சிங்கிள் ஸ்டிச்சோடையே நீங்கள் முடிச்சுக்கலாம். த்ரெட்டு மாற்றுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபினிஷிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கான்ட்ராஸ்ட்டாக ஒரு நூல் தெரிஞ்சாவே அது பார்க்குறக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து அது நீட்டாக இருக்காது. அதனால தான் நம்ம அந்தந்த இடத்துக்கு என்னென்ன த்ரெட்டு மாற்றி தையல் போடணுமோ அது சின்ன ஒரு இடமா இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம அந்த இடத்துல அந்த தையல் நூலை வந்து மாற்றிட்டு தான் நம்ம தையல் போடணும். இப்போ ஏற்கனவே நம்ம நீடில் மார்க் போட்டிருக்கிறத கரெக்ட் பண்ணி உள்பக்கமாக நீங்கள் ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு துணியில் பார்த்தீங்க அப்படின்னா நீடில் மார்க் வந்து கடைசி வரைக்கும் வராது. அது கொஞ்ச நேரம் தைக்கும் போதே அந்த துணி நகர்ந்து அந்த நீடில் மார்க் வந்து நமக்கு வந்து அது மறைஞ்சிரும். அதனால ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்க மெட்டீரியல்னா ஒன்ஸ் நீடில் மார்க் போட்டு விட்டீங்க அப்படின்னா அது எப்பவுமே அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் த்ரெட்டு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஸ்டிச்சஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாங் ஸ்டிச் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் போர்ஷன் நீங்கள் பேக் போர்ஷன் வந்து நான் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தைக்கிற மாதிரி இருந்தாலும் தைக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு பேக் மடங்குது அதனால் திக்காக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்பவும் போல் நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி துணி அடித்து திருப்பும்போது அந்த பிசுறு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீழே இருக்க துணியை எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு ஃபோல்டிங் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த ஃபோல்டிங் பண்ணுறது லைனிங் பக்கமாக தான் இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப இழுத்துட்டு போகிற துணியாக இருந்தால் கரெக்டாக வச்சு பொசிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பக்கம் தைச்சிட்டு பார்த்தீங்கன்னா எண்டில் ஒரு பக்கம் நமக்கு துணி பத்தாமல் போயிடும். அதனால் நீங்கள் குண்டூசி போட்டு தைக்கிறது ரொம்ப இதாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்கெல்லாம் குண்டூசி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இதாக ஈஸியாக தைக்கலாம். இந்த மாதிரி அடித்து திருப்பும்போது நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த இடம் ஸ்டிஃபாக தெரியும். எப்பவுமே டிரான்ஸ்பரண்டான கிளாத்துனா லைட்டாக உங்களுக்கு ஒரு க்ரஷ் வரும். அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறதெல்லாம் முடிச்சுட்டு நார்மலாக ஸ்டிச் வரும்போது அது உங்களுக்கு கரெக்ட் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அடித்து திருப்பி தையல் போடும்போது இந்த பிசுறு வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. அதுக்கப்புறம் படிமான தையல் போட்டுக்கோங்க.
படிமான தையல் போட்டுட்டு எப்பவும் போல 1.5 1.5 இன்ச்ல உங்களுக்கு தையல் இடுப்புக்கு வந்து தையல் நீங்க போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உள்ள அந்த கிளாத் தெரியும், ஆனா பிசுறு வந்து உங்களுக்கு தெரியாது. அது ஏன்னா நம்ம அந்த உள்ள வந்து ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுட்டோம். இதுவே நார்மலா அப்படியே திருப்பி இருந்தீங்கன்னா உள்பக்கம் வந்து அந்த பிசுறு நமக்கு அசிங்கமா தான் தெரியும். இப்ப கரெக்டா அந்த அளவுக்கே நீங்க வந்து தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்ப கீழ இருக்க அந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மேல் பக்கமா நல்லா இழுத்து நல்லா 1 தடவைக்கு 2 தடவை நல்லா தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு அது வந்து பிரெஸ் ஆகிக்கும். அந்த கிளாத்தோட கரெக்டா எஜ்ஜில் தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு அந்தந்த பொசிஷன் தைக்கும் போது நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து ஷேப் வந்து மாறாம ஸ்ட்ரைட் அப்படியே வரும். கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா மேல இருக்க கிளாத் கிராஸா போயிடும், லைனிங் வந்து நமக்கு கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதனால அந்த ஷேப் வந்து மாறாம இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு தையலும் நம்ம போடுறோம். புதுசா தைக்கிறவங்க பின் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் போடும் போதே 2 பின் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்தந்த இடத்துல அந்த தையல் வருதா அப்படிங்கறது தெரியும். தையல் போட்டிருக்கிற பின் போட்டதுக்கு அப்புறம் நீங்க தைக்கிறது வந்து லூஸ் வராதுன்னு நான் சொல்லல. அப்போ வந்து அந்தந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அந்த தையலை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பின் போட்டுட்டு கூட ஒரு சிலர் பார்த்து தைச்சு முடிச்சுட்டு பார்த்தா சுருக்கம் வரும். அந்த இடத்துல பின் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு துணி வந்து எக்ஸஸா போறது பத்தாம போறது அந்த ப்ராப்ளம் எல்லாம் வராது. ஆனா தைக்கிறதுல வந்து கவனம் வந்து நீங்க கரெக்டா அந்தந்த பொசிஷனுக்கு துணியை நல்லா இழுத்து விட்டு தான் நீங்க தைக்கணும். இந்த துணி பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பக்கம் விரல் வச்சு நீங்க தள்ளனாலும் அந்த பக்கம் அது வந்து உங்களுக்கு இழுத்து கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு துணி வந்து அந்த பொசிஷன் மாறாது எப்படிதான் பண்ணாலும். ஆனா ஒவ்வொரு துணி வந்து எந்த பக்கம் நம்ம இழுத்தாலும் அந்த பக்கம் வந்து அது எக்ஸ்பெண்ட் ஆகும், ஆப்போசிட் சைடு வந்து உள்ள இழுத்துக்கும். அதனால மட்டும்தான் ஒரு சில துணியை வந்து நம்ம ரொம்ப கவனமா தைக்கணும். கவனமா தான் தைக்கணுமே ஒழிய அது வந்து கஷ்டமான விஷயம் கிடையாது. அது ஒரு 1-2 பிளவுஸ் தைச்சிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அதுல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். என்ன பண்ணனா இதை கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்காவே தானா வந்துடும். எக்ஸஸா இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிறது ஃப்ரண்ட் போர்ஷன் தான். அதை வந்து எப்படி ரெடி பண்றது, எப்படி டாட் பிடிக்கிறது, டாட் வந்து ஸ்லிப் ஆகாம எப்படி கரெக்டா பிடிக்கிறது அப்படிங்கறத பாக்கலாம். பேக் டாட்டும் அதே மாதிரி நீங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்க 1.5 இன்ச் விட்டுட்டு சென்டர் பண்ணி டாட் போட்டுக்கோங்க. அந்த டாட் போடும்போது துணி உங்களுக்கு ஸ்லிப் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா ஒரு தையல் போட்டுக்கோங்க. நீடில் மார்க் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க அதுல வந்து டாட் பிடிங்க. எவ்வளவு லென்த் வேணும் அப்படிங்கறத கூட நீங்க ஒரு நீடில் மார்க் போட்டு அந்த லென்த்துக்கு நீங்க தையல் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஷார்ப்பா மேல வரைக்கும் வந்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த வளைஞ்ச மாதிரி அந்த இடம் ஒரு கொங்கட மாதிரி வரக்கூடாது, அவ்வளவுதான். பேக் டாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கணும், அந்த இடத்துல கரெக்டா உள்ள ஸ்லிப் ஆகுது அப்படின்னா அந்த நீடில் மார்க் வரைக்கும் உள்ள ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பேக் டாட் வந்து ரொம்ப அதிகமா பிடிச்சிங்க அப்படின்னா பின்னாடி தூக்கிக்கிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு வர கம்ப்ளைண்ட் பேக் சைடு மட்டும் தூக்கிட்டு வருது அப்படின்னு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நீங்க பிடிச்சிங்க பேக் டாட் அப்படின்னாவே அந்த இடம் வந்து உள்ள போயிடும், உயரம் குறையும், அப்புறம் உங்களுக்கு அது தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பிளவுஸுக்கும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம தைச்ச பிளவுஸ் உயரம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் பேக் டாட் கூட ஒரு காரணம். அதனால அதை வந்து நீங்க அளவுக்கு அதிகமா அந்த பேக் டாட் வந்து பிடிக்காதீங்க. இப்பவே பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு பென் ஷேப் தெரியும். இது அதிகமா பிடிச்சிங்க அப்படின்னா உள்பக்கம் ரொம்பவே அந்த வளைவு வந்து உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். அதனால அதை கவனமா பேக் டாட் பிடிக்கும் போது பார்த்து பிடிங்க. பிசுறு வர்றது எல்லாத்தையுமே கைக்கு கை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டா வரும். கடைசியா கட் பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா மறந்துருவோம். பாக்குறதுக்கு ஒரு ரிமார்க் தெரியும். இடுப்பு சுற்றளவு எவ்வளவு அப்படிங்கறத பார்த்து நாச் போட்டு அந்த இடத்துல வந்து நீடில் மார்க் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் தைக்கும் போது இதுதான் பிரச்சனை. எந்த பக்கம் வச்சிருக்கோம், எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். ஏன்னா அதோடைய பொசிஷன் வந்து எந்த பக்கம் நீங்க இழுத்தீங்கனாலும் அந்த பக்கம் அது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால கரெக்டா வச்சு ஒரு பின் வந்து சென்டர்ல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா நீவி விட்டுக்கோங்க. அந்த சுருக்கு எதுவுமே வரக்கூடாது, இழுத்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. கரெக்டா பொறுமையா தையல் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வரும். இப்ப இந்த லாஸ்ட் தைக்கும் போது உங்களுக்கு துணி வந்து அந்த இடத்துல ஸ்டோர் ஆகக்கூடாது. ஏன்னா எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அங்க முடிக்கும் போது அந்த இடமும் கரெக்டா துணியோட எண்டு இருக்கணுமே ஒழிய அந்த இடத்துல வந்து துணி வந்து ஸ்டோர் ஆகக்கூடாது. அப்புறம் அது வந்து ஒரு சுருக்கு அப்படியே பெருசா அந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு இப்ப இந்த லைன் ஏன் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு டாட் பிடிக்கும் போது துணி ஸ்லிப் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆம் ஹோல்ல இருந்து கீழே வர அந்த சென்டர் வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். இது நான் சின்ன தையலே தான் போட்டிருக்கேன். ஏன்னா லாங் ஸ்டிச் போட்டிங்கனாலும் ஒரு தடவை சுருக்கு வந்தாலும் வரலாம். அதனால நார்மல் தையல் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை பிரிச்சு விட்டுக்கலாம், இல்லாட்டினா அது அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த சுருக்கமே வராது. அந்த தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து அதை டாட் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடு ஒரு பீஸ் வச்சுட்டு ஆப்போசிட் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மிஸ் ஆகாது. இல்லாட்டினா அது எது ஆப்போசிட் அப்படிங்கறதுல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், அப்புறம் பிரிச்சு தைக்கிற மாதிரி ஆயிரும். இந்த துணியெல்லாம் பிரிச்சிங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால கொஞ்சம் கவனமா தைச்சுக்கோங்க. இதுலயும் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா லைன் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு டாட் பிடிச்சிக்கலாம். நாச்சஸ் வந்து கரெக்டா போடுங்க. லைனிங்க வந்து கொஞ்சம் கூட எக்ஸஸா கட் பண்ணி விட்டுறாதீங்க. அப்புறம் ரைட் அண்ட் லெப்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வித்தியாசம் வரும். துணியை எக்ஸ்ட்ரா இருக்க துணியை மட்டும்தான் கட் பண்ணணும்.
நீடில் மார்க் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அதில் இருக்குது, அது இல்லாமல் தையலும் இருக்கும், அதனால் உங்களுக்கு டாட் பிடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரைட் லெஃப்ட் ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். எல்லா பீசஸுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக் பீஸு, ஓப்பன் பீஸு, பட்டி, ஸ்லீவு, பேக்கு, ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிக்கோங்க. அந்த டாட்டுக்கு தான் உங்களுக்கு தையல் இருக்குது, அதனால் துணி வந்து ஸ்லிப் ஆகாது, ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து சுருக்கம் வராது. அந்த தையல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு துணி வந்து நீங்கள் எஜ்ஜு வரைக்கும் தையல் போடும்போது உள்ளே ஒரு துணி தனியாகவும் மேலே ஒரு துணி தனியாகவும் தான் தெரியும். அந்த தையல் அந்த டாட் பார்த்தீங்கன்னா மேலே எவ்வளோ பிடிச்சிருக்கோம், கீழே எப்படி ஷார்ப்பாக கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் டாட்டும் நிறையா பிடிச்சிங்க அப்படின்னா முன்பக்கம் நிறையா ஒரு கிராஸ் வரும். பேக் டாட்டுக்கு என்ன சொன்னேனோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் டாட்டும், ஃப்ரண்ட் ஓப்பனில் பிடிக்கிற டாட்டும். அது வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அப்படின்னா ரொம்ப சேர்த்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு மறுபடியும் துணி வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி கட் பண்ணுற மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாட்டோட எஜ்ஜு வந்து உங்களுக்கு தெரியவே கூடாது, அது வந்து கரெக்டாக ஃபினிஷிங்கில் இருக்கணும். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் டாட் பிடிச்சிட்டு பட்டி வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த ஒரு இது வந்து கட் போட்டிருக்கோம்ல, அந்த அரை இன்ச்சில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டாட் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டு அல்லது சைடு எப்படி ஒரு பக்கம் என்ன பண்ணுறீங்களோ அதே ஆப்போசிட் சைடு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இது வந்து முன்பக்கமாக தள்ளி வச்சுருக்கேன் அப்படின்னா ஆப்போசிட் சைடு தைக்கும் போதும் அதே பொசிஷனில் அதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபினிஷிங் வந்து யாராவது பார்த்தாங்கன்னா கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம கவனித்து தைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப முக்கியம். அதில் தான் வந்து அந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ணும்போது பேக்கில் தள்ளி விடுறது, ஆம் ஹோல் ஜாயின் பண்ணும்போது அந்த ரெண்டு இதுவுமே வந்து ஸ்லீவ் பக்கம் தள்ளி விடுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுடைய பிளவுஸுக்கு வந்து நம்ம ஃபினிஷிங் வந்து நீட்டாக கொடுக்கும். அதனால் அதை கவனமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டையுமே நீங்கள் கவனமாக போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்துடும். தையல் பிரிக்கும் போது நான் சொல்கிறேன் மெயின் பக்கம் வச்சு பிரிச்சிங்க அப்படின்னா துணி நூல் வந்து இழுக்கும், அதனால் உள்ள லைனிங் பக்கம் வந்து துணி அந்த நூலை பிரித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல் பக்கம் இருக்க துணி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். எந்த ஒரு டாட்டுமே ரைட் லெஃப்ட் எவ்வளோ பிடிக்கிறோம் அப்படிங்கிறத கவனமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் பிடிக்கணும் அப்படிங்கிறத இது பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் இதாக இருந்துச்சு அப்படின்னா அதை பக்கத்துலேயே வச்சுட்டு அதில் எவ்வளோ பிடிச்சிருக்கோங்கிறத பார்த்து அதே மாதிரி இந்த சைட்லேயுமே நீங்கள் பிடிச்சிக்கலாம். இதுவும் அதே மாதிரி கரெக்டாக அந்த ஹாஃப் இன்ச்சில் வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அது அந்த டாட்டை வந்து உள்பக்கமாக முன்பக்கமாக தள்ளி விட்டுக்கோங்க. எப்பவும் போல் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கம்பல்சரி ஓவர்லாக் போட்டுக்கோங்க. சப்போஸ் ஓவர்லாக் இல்லை அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, உயரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ பர்ஃபெக்டாக உயரம் வச்சிங்கன்னா கூட மறுபடியும் நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணும்போது வீப்பட்டி கரெக்டாக இருக்கும், ஹூக் பட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கும்போது பட்டி தைக்கும்போது நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஷோல்டர் வந்து கரெக்டாக ஹாஃப் இன்ச்சுனா ஹாஃப் இன்ச்சு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டு அதாவது ஒரு நாட் மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி நாட் போட்டு முடிங்க. அப்போ தான் நெக் பீஸ் வைக்கும்போது அதுவுமே உங்களுக்கு கரெக்டான அந்த ஃபினிஷிங் வந்து கொண்டு வர முடியும். ஓவர்லாக் வந்து கரெக்டாக அந்தந்த மடிப்பில் துணி வந்து உள்ள சிக்காம கரெக்டான இதில் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஓப்பன் பீஸ் வைக்கிறேன். இந்த ஓப்பன் பீஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக இழுத்த மாதிரி நீங்கள் வைக்கணும். அதாவது வீப்பட்டி வைக்கும் போது துணியை வந்து நல்லா இழுத்துக்கோங்க. அந்த இதெல்லாம் எப்படி தள்ளி மேல் பக்கம் தள்ளி விடுறது அதெல்லாமே பார்த்து செக் பண்ணிக்கோங்க. துணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து நான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்போசிட் பீஸ் வைக்கும் போது கரெக்டாக லூஸ் விட்டு இழுக்காமல் வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து உயரம் வந்து கரெக்டாக வந்துடும். இதில் வந்து வீப்பட்டி வைக்கிறோம். அது என்னென்ன உங்களுக்கு ரைட் லெஃப்ட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு வைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து லெஃப்ட் சைடு வைப்பாங்க, நிறைய பேர் வந்து ரைட் சைடு வைப்பாங்க. எப்படி அவங்கவுங்க பொசிஷனில் எப்படி வைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீப்பட்டி வச்சுக்கலாம். மார்க் பண்ணுறவங்க மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரே ஈக்குவலாக வந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அஞ்சு ஹூக் வைக்கணுங்கிறத விட ஆறு ஹூக் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக அஞ்சு ஹூக் தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் ஃபினிஷிங் நல்லா வரணும், அந்த ஃபிட்டிங் கரெக்டாக வரணும் அப்படிங்கும்போது அந்த ஹூக்கினுடைய எண்ணிக்கையை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா எப்போவுமே டைட்டாக போடும்போது ஒரு ஹூக்குக்கும் அடுத்த ஹூக்குக்கும் கேப் வந்துச்சுன்னா அந்த இடம் இழுத்த மாதிரி இருக்கும். அதே அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜிப்பு போட்ட மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஹூக் வைக்கும்போது நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரே அளவு தான் இருக்குது, ஆனால் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹூக் பட்டி வந்து ரொம்ப உயரமாக தெரியும். அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பட்டி வந்து ரொம்ப லூஸ் விட்டு தைக்கணும், கொஞ்சம் கூட இழுத்துறக்கூடாது. இழுக்காமல் தைச்சிங்க அப்படின்னா தான் அந்த உயரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பட்டி தைக்கும் போது வீப்பட்டி தைக்கும் போது பார்த்துருப்பீங்க நல்லா இழுத்து வச்ச மாதிரி சுருக்கு வர மாதிரி இருந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் லூஸ் விட்டு தைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு ஈவனாக வரும். நெக் சைடு வந்து நீங்கள் எதையுமே கட் பண்ண தேவையில்லை.
இப்போ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு ஒரே ஹைட்டு கரெக்டாக வரும். நிறைய பேருக்கு ஸ்டிச்சிங்கில் இந்த மாதிரி அவங்களே அறியாமல் வர மிஸ்டேக் தான், ஏன்னா பார்த்து பார்த்து தான் தைப்பாங்க. ஆனால் அந்த சின்னதாக ஒரு நுணுக்கம் தான், வீப்பட்டி வந்து இழுத்து தைக்கிறோம், ஹூக் பட்டி வந்து லூஸ் விட்டு தைக்கிறோம், அந்த ஒரு சின்ன விஷயத்தில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வரும். அதனால் அதையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஷோல்டர் ஜாயிண்டு பேக் சைடு தள்ளி விட்டு தைக்கிறது நீட்டா இருக்கும், ஏன்னா ஃப்ரண்ட் பக்கம் இழுக்காம இருக்கும். அதனால அதை பேக் சைடு வந்து தள்ளி விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு தள்ளி விட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு செஸ்ட் பெருசா இருந்தா முன்னாடி இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அதனால நீங்க அந்த ஜாயிண்ட வந்து பேக் சைடு வந்து நீங்க தள்ளி விட்டுக்கோங்க. எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஹெம் பண்ற மாதிரி இருந்தா ரொம்ப தின்னா வச்சுக்கோங்க. ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருந்தா கொஞ்சம் அகலமா வச்சுக்கோங்க. எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த அகலத்தை வச்சுக்கலாம். நெக் பீஸ பொறுத்த வரைக்கும் நல்லா நெகத்துல வந்து பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அந்த மடிப்பு தெரியற மாதிரி. இப்படி ஒவ்வொரு பீஸுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறனால, அதாவது ஓபன் பீஸ், ஸ்லீவ், நெக் பீஸ் இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறனால உங்களுக்கு தைக்கும் போது என்ன ஆகும்னா டக் டக்னு எடுத்து அதுல அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொன்னா பேக்ல இருந்து ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஒவ்வொன்னா நீங்க ரெடி பண்ணி முடிக்கும் போது ரொம்ப டைம் எடுக்கும். அதனாலதான் நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஒன்னு பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பினிஷிங் முதல் கொண்டு டைமிங் முதல் கொண்டு ரொம்ப நீட்டாவும் ரொம்ப இதாவும் வரும் அப்படிங்கறக்காக தான் ஒரு சில மெத்தட நான் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றது. இது வந்து மல்டி ஸ்டிச் போடணுங்கறக்காக கொஞ்சம் அகலமா வச்சிருக்கேன். ஹெம் பண்ணும் அப்படிங்கும் போது நீங்க இந்த திக்னஸ் நீங்க குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு சன்னமா வேணும்னாலும் நீங்க வந்து ஹெம் பண்ணிக்கலாம். இந்த நெக் பீஸ் ஜாயின் பண்றதும் அதே மாதிரி தான், ஒரே அளவு தான் ஸ்டார்ட் பண்ணும், ஒரே அளவு தான் முடிக்கணும். அப்புறம் அதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பட்டியோட உயரத்துல வந்து வித்தியாசம் வரும். எக்ஸஸா இருக்க கிளாத்தை வந்து நீங்க கட் பண்ணி விட்டுக்கலாம். ஹெம் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பெரிய லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஹெம் பண்ணிட்டு அதை பிரிச்சுக்கலாம். இல்லன்னா நார்மலா பண்றவங்களுக்கு அது தேவையில்லை, அதை வச்சு அவங்க வந்து எப்பவும் போல அதை ஹெம் பண்ணிக்கிறது பண்ணிக்கலாம். மல்டி ஸ்டிச் போடுறது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் வந்து எப்பவும் போல தான், இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஷோல்டர் பீஸ் தள்ளி விட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் சென்டரை வச்சு அந்த நாச்சஸ் வந்து ஈவனாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஆம் ஹோல் டெப்த் நாச்சை வந்து பார்க்க தேவையில்லை, ஆம் ஹோலுடைய நாச்சை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சாலும் உங்களுக்கு அந்த நாச்சஸ் வந்து கம்பல்சரி ஈவனாக வரும். துணியை பொறுத்து தான், நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த நாச்சஸ் எல்லாமே ஈவனாக வரும். இது வந்து ஹாஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸில் இந்த தையல் போடுறோம். நெக் பீஸுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் தையல் போடுவோம், ஏன்னா ரொம்ப அதில் வந்து அரை இன்ச்சுக்கெல்லாம் தைச்சோம் அப்படின்னா நெக் ஃபினிஷ் பண்ண முடியாது, நீட்டாக வராது. அதனால் அது கால் இன்ச்சு, அதாவது ஒரு குதிரை எடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஹாஃப் இன்ச்சில் தான் ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து நம்ம போடுவோம். பட்டிக்கு இதுக்கெல்லாமே நம்ம ஒரு அரை இன்ச்சு அளவில் தான் நம்ம தையல் போடுவோம். துணி விடுறதுமே அந்த அளவுக்கான துணி தான் நம்ம விடுவோம். இப்போ இதில் டபுள் ஸ்டிச் போட்டாச்சு, அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்லீவும் அட்டாச் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ஓவர்லாக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் பண்ணி கரெக்டா வரல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்து ஒரு ஃப்ரண்ட்ல தையல் போட்டுருங்க, அதுக்கப்புறம் சென்டர்ல இருந்து பேக்ல தையல் போட்டுருங்க, அதுக்கப்புறம் டோட்டலா ஒரு தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சென்டர் வந்து மாறாது. எவ்வளவு துணி எக்ஸஸ் ஆனாலும் ரெண்டு சைடு ஒரே அளவுக்கு எக்ஸஸ் ஆகும் போது சைடு பினிஷிங் எல்லாம் உங்களுக்கு நீட்டா வரும். அதனால நீங்க எப்பவுமே அந்த சென்டர் ஷோல்டர் ஜாயிண்ட பர்ஃபெக்டா பார்த்து போடுங்க. அதே மாதிரி இடுப்போட சுற்றளவு வீப்பட்டியை விட்டுட்டு தான் நான் மெஷர் பண்றேன். பார்த்தீங்கன்னா அந்த மூணு இடத்துலையுமே நம்ம அந்த மார்க் போட்டிருக்கோம். கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஒரு தையல் போட்டுட்டு இடுப்பு சுற்றளவு அளந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டீங்கன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா தையல் போடுற மாதிரி ஆயிரும். அதனால அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் இடுப்பு சுற்றளவை வச்சு ஒரு சின்னதாக ஒரு கட்டு கட்டிட்டு மெஷர் பண்ணி பாருங்க. இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் மூணு ஸ்டிச்சஸ் வந்து ஈவனாக ஒரே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பிளவுஸில் எப்படி மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு அளவு வந்துச்சோ அதே மெத்தடில் தான் நீங்கள் இடுப்பு சுற்றளவு இப்போ தைக்கிறதுலையுமே நீங்கள் மெஷர் பண்ணணும். ஏன்னா அதில் ஒரு மாதிரி இழுத்து வச்சு பண்ணிட்டு இதில் ஒரு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தியாசம் வரும். அப்படி இல்லாட்டினா அளவு பிளவுஸையே அப்படியே வச்சு தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மார்க்கிங்கை வந்து ஈவனாக வச்சுக்கிறோம், அதிலிருந்து கரெக்டாக தையல் போட்டு ஆம் ஹோல் வரைக்கும் கொண்டு வரோம். அப்புறம் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வேஸ்ட்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆம் ஹோலில் வந்து கரெக்டான அந்த சுற்றளவு ரெண்டு நாச்சஸும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த நாச்சஸ் ரெண்டுமே ஈவனாக வர மாதிரி நீங்கள் நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இடுப்பு பகுதி கரெக்டாக வரு தையல் போட்டுக்கோங்க. இந்த அளவை வந்து கரெக்டாக வரணுங்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒன்று பேஸ் பண்ணி ஒன்று கட்டிங் போட்டு கரெக்டாக தையல் போடுறோம். கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் நாச்சஸை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆம் ஹோல் வரைக்கும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஓவர்லாக் போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நீங்கள் மார்க்கிங் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இடுப்புக்கிட்ட கரெக்ட் பண்ணி நீங்கள் அந்த தையல் வந்து மூணு ஸ்டிச்சஸை வந்து ஈவனாக போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ரெண்டு சைடுமே நீங்கள் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஜாயின் பண்ணும்போது தான் சொல்லியிருக்கேன், அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ஸ்லீவ் பக்கமாக அந்த ஜாயிண்ட் எல்லாம் தள்ளி விட்டுருங்க. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது
வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஒன்று கீழ் பக்கமும் ஒன்று மேல் பக்கமும் இல்லாமல் எல்லா ஜாயிண்ட்டையுமே நம்ம மேல் பக்கம் தான் போடுறோம். ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து ஆம்ஹோல் ஜாயிண்ட்லேருந்து பட்டி ஜாயிண்ட்லேருந்து எல்லாத்தையுமே மேல் பக்கமாக தள்ளி விட்டு தான் நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே போடுறோம். அதை ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபினிஷிங்குமே உங்களுக்கு நீட்டாக வந்துடும். குறிப்பாக இந்த சென்டர் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம ஃபினிஷிங்னு பார்க்கறது கீழே இடுப்புக்கிட்ட இந்த ஆம்ஹோல் கிட்ட வர்றது இதெல்லாமே தான் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை அயன் பண்ணிக்கிட்டீங்க, ஒன்ஸ் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி மெலிசா வர துணியில் இருக்க சுருக்கமெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஹீட் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தையல் வேண்டாம் அப்படின்னா நம்ம அதை பிரித்து விட்டுக்கலாம். ஊசியில் குத்தும் போது உள்பக்கமாக மட்டும்தான் பிரிக்கணும். மேல் பக்கம் பிரிச்சிங்க அப்படின்னா துணி டேமேஜ் ஆயிரும். அந்த தையலை பிரிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீட்டாக அந்த ஃபினிஷிங் வந்துடும். துணி வந்து எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து வராது. இப்போ நம்ம பிளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம நெக்குக்கு வந்து ஒரு மல்டி ஸ்டிச் போடணும். அது மேட்சிங் த்ரெட்லேயே வச்சு போட்டுக்கலாம். டிசைனாக வேணும் அப்படின்னா வயலட் கலரில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம நார்மலாக ஒரு அதே சேம் கலரில் வச்சு தான் நார்மலாக ஹெம்முக்கு பதிலாக இந்த ஸ்டிச் போட்டிருக்கோம். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ரொம்ப இதாக இருக்கிற ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக அளவு எடுத்து அதை மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஃபுல் வீடியோ. இதை எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தா இதே அளவுக்கு ஃபினிஷிங்க்கு உங்களாலையும் தைக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா திக்காக இருக்க மெட்டீரியலை பற்றி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி மெட்டீரியல் தைக்கும் போது தான் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஓரளவுக்கு பொறுமையாக பீஸ்ஃபுல்லாக மைண்டை வச்சுட்டு தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே தைக்கலாம். அதே மாதிரி இந்த ஹூக் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் தான், நம்ம மல்டி ஸ்டிச் மிஷின் அதாவது ஃபேஷன் ஸ்டிச் மிஷினில் தான் இதெல்லாமே ஹெம் பண்ணுறது ஹூக் வைக்கிறது எல்லாமே இதில் தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி நல்லபடியாக தைக்கிறதுக்கு என்னுடைய விஷஸ். தேங்க்யூ வியூவர்ஸ்.